내 아빠 왠지 숨죽여라. Hey guys, எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கொல்லம் ஜங்ஷன்ல இருக்கோம். செம்மையான மான்சூன், அப்படியே ஒரு ட்ரிப் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால கொல்லம் கிளம்பி வந்தாச்சு. எந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ரீசெண்டா தான் இந்த ட்ரெயின் வந்து இனாகரல் பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்லி என்னால இனாகரல் வந்து அட்டன் பண்ண முடியலங்க. சாரி, அட்டன் பண்றதுல இனாகரல்னால பண்ண முடியல. அதனால ரொம்ப நாள் ஆசைப்பட்டே இருந்த இந்த ட்ரெயின்ல எப்படியாச்சும் டிராவல் பண்ணும், டிராவல் பண்ணுட்டு அதுக்கு ஒரு சுயநலமும் இருக்கு. அது என்னன்றதை நான் அப்புறமா சொல்றேன். எந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 17422 கொல்லம் திருப்பதி எக்ஸ்பிரஸ். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ண போறோம். இந்த மான்சூன்ல அப்படியே நான் கேரளாக்குள்ள டிராவல் பண்ணதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி மங்களூர் பண்ணோம், பட் பெரிய அளவு நான் எதிர்பார்த்த அளவுக்கு மழை இல்லை. இப்போ நல்லா மழை பெஞ்சிருக்கு. ஸோ வந்து டிராவலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு மதனசேனி. சாப்பிட்டுட்டு அப்படியே கொல்லம் ஜங்ஷன்ல போய் நம்ம மொத்த டீட்டெயிலையும் பார்க்கலாம். இப்போதாங்க நான் அப்படியே கொல்லம் ஜங்ஷன் வந்து இறங்கின இன்னொரு ட்ரெயினில். இப்போ அப்படியே நம்ம போய் வெளியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். நான் போன டைம் வந்திருக்கும் போது இந்த செங்கோட்டை வண்டி பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடை, அதுக்கு அந்த சைடு உடுப்பி, அங்கே தான் வந்து நான் சாப்பிட்டேன். ஸோ மறுபடியும் அங்கேயே போய் ட்ரைவ் பண்ணணும் ஒரு ஐடியா. ஸோ அதான் அங்கே போயிட்டுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. என்ன சாப்பிட்டேன்னா 4 இடியாப்பம், அப்புறம் ஒரு வடை, தென் பார்த்தீங்கன்னா சாயா. மொத்தம் பில் வந்து 89 ரூபா ஆச்சு. நல்லா சீப்பாக தான் இருந்துச்சு ப்ரைஸு, பட் ஃபுட் வைஸ் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. கடலைக்கறி கொடுத்துருந்தாங்க தொட்டுக்கிறதுக்கு. நான் கடலைக்கறி கொடுத்ததுனால செப்பரேட் ப்ரைஸ் போட்டுருவாங்கன்னு நினச்சேன், பட் இல்லை, இன்க்ளூடிங் கறி தென் வந்துட்டு இடியாப்பம் எல்லாம் சேர்த்து 89 தான் வந்துச்சு. ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. கார் இங்கே வேலை நடந்துட்டுருக்கனால இந்த கார் பார்க்கிங்கெலாம் வந்துட்டு விட்டு விட்டு டக்கு டக்குன்னு கிளம்புறாங்களா, அதனால் ஃபுல்லாக அடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம வண்டி வந்து பிளாட்ஃபார்மில் வந்திருக்குங்க. ஆல்ரெடி 1 ஹவர் லேட்டாக தான் வந்திருக்கு திருப்பதியிலேருந்து வரும்போது. ஸோ கிளீனிங் ப்ராசஸ்லாம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. எந்த பிளாட்ஃபார்ம்னு பார்த்துட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் போய் நம்ம வண்டியை பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு நான் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன். இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வந்து செகண்ட் கிளாஸ் வெயிட்டிங் ரூம் இருக்குது. அங்கே வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே உள்ள ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது, ஃப்ரீ தான். நம்ம வண்டி வந்து தேர்ட் பிளாட்ஃபார்ம்லாம் நின்றுக்கிட்டு இருக்குங்க. ஸோ அங்கே போயிட்டு கோச் பொசிஷன், நம்ம சீட் எப்படி கிடச்சிருக்கு, ட்ராக் சைடா நான் ட்ராக் சைடா எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஏசி வெயிட்டிங் ஹால் இருந்திருக்குங்க, நான் பார்த்துருக்கேன். பட் இப்போ அதை தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஏசி வெயிட்டிங் ஹாலே இல்லை, ஜென்ரல் வெயிட்டிங் ஹால் தான் இருந்துச்சு. ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருந்துச்சு. அது ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு வந்து 10 பேர் லைனில் நின்றுருந்தோம். அங்கே படியிலிருந்து இறங்கின உடனே இந்த சைடு லெஃப்ட் சைடு நிற்கிற வண்டி தாங்க நம்ம வண்டி, கொல்லம் திருப்பதி எக்ஸ்பிரஸ். அப்படியே அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பூனே கன்னியாகுமரி கிளம்பியிருக்கு. அப்படியே லைனாக வண்டிகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதே பிளாட்ஃபார்மில் இருந்தால் இதுக்கு முன்னாடி வந்து கொல்லம் செங்கோட்டை வண்டி வந்து நான் ட்ரை பண்ணேன். அது ஆல்கோ புல் பண்ணுச்சு, செமையாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அதுவுமே நம்ம சேனலில் இருக்குது, பார்க்கலாம், பார்த்துருங்க. இந்த கொல்லம் ஜங்ஷன்லேருந்து 3 லைன் வந்து மொத்தம் பிரியுதுங்க. அதாவது இப்போ நம்ம போகிற அந்த காயங்குளம் லைன் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புனலூர் போகிற லைனு, தென் வந்து நம்ம திருவனந்தபுரம் லைன். இந்த மாதிரி 3 லைன் வந்து கொல்லமில் வந்து பிரிஞ்சு போகுது. ரொம்பவே வந்துட்டு முக்கியமான ஒரு ஸ்டேஷன் இந்த ரூட்டில். அப்புறம் இந்த மார்னிங் டைம்ல நீங்க திருப்பதி போகணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா கிடையாதுங்க. உங்களுக்கு இது போக 2 ஆப்ஷன் இருக்கு. அதாவது சபரி எக்ஸ்பிரஸ் ஒன்று, இன்னொன்று கன்னியாகுமரி புனே எக்ஸ்பிரஸ். இந்த 2 இருக்கு. அது போக திருப்பதி எக்ஸ்பிரஸ் இருக்கு, அதாவது கொல்லம் திருப்பதி. இதுல வந்துட்டு லேட்டா கொஞ்சம் டைம் டூரேஷன் அதிகமாக எடுத்துக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுதான். நல்லா அப்படியே மழை பேஞ்சு ஓஞ்சு இந்த மாதிரி தண்ணி கட்டி கடந்து அப்படியே பச்சை பசேன்னு ஒரு பிளாட்ஃபார்மு, அடிக்கடி ட்ரெயின்ஸ் அரைவல், இப்படி ஒரு ஒத்தை கொத்த சீட்டு, அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு செமையாக இருக்குல்ல. மெயின் லைன் என்ட்ரினா இப்படி இருக்கணும். வா,
நமக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா என்ஜின் கப்பல் பண்ணலங்க. ஸோ நான் அப்படியே நான் இங்கிருந்து முன்னாடிந்து கோச்சஸ்லாம் சொல்லிட்டு போகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, இன்ஜின் கப்பல் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பார்க்கலாம். அங்கே ஒரு எஸ்எல்ஆர்டிக்கு அப்புறம் ஒரு ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. டோர் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல, உள்ளே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெளியிலையுமே பெரிய அளவுக்கு கூட்டம்லாம் யாரும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து கிளம்பும்போது ஃப்ரீயாக தான் கிளம்பும்னு நினைக்கிறேன் இந்த வண்டி. அந்த ஜென்ரலுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு செகண்ட் ஏசி கொடுத்துருக்காங்க. A1 A2 அப்படின்ட்டு ரெண்டு செகண்ட் ஏசி இருக்குது. அங்கே வந்து ஹம்சஃபர் கிளம்பி போயிட்டுருக்கு, இங்கே வந்து மதுரை பொன்னலூர் டிபார்ட் ஆயிடுச்சுங்க. அந்த செகண்ட் ஏசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 3rd AC கொடுத்துருக்காங்க. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், 5 3rd AC கொடுத்ததுக்கு 2 ஸ்லீப்பர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கலாம். 5 3rd AC அப்புறம் 7 ஸ்லீப்பர் வந்து லைனாக கொடுத்துருக்காங்க, S1 2 S7. நமக்கு அதில் கிடச்சிருக்க கோச் பார்த்தீங்கன்னா S2 தான் கிடச்சிருக்கு. S2 சைட் லோவர் ட்ராக் சைடு தான் கிடச்சிருக்கு. ஸோ வந்து கிராசிங்ஸ்லாம் நல்லாவே வந்து கவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி இன்னொரு ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த வண்டியில் 2 ஜென்ரல் தாங்க கொடுத்துருக்காங்க பின்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேட்டர் தான் இருக்குது. அப்போ இந்த வண்டியில் வந்து மொத்த கோச்சஸ் பார்த்தீங்கன்னா 2 ஜென்ரல் இருக்குது, 7 ஸ்லீப்பரு, 5 3rd AC, 2 2nd AC இருக்குங்க. முன்னாடி ஒரு SLRT இருக்குது, பின்னாடி ஒரு பவர் ஜென்ரேட்டர் இருக்குது. அவ்வளோதான் இந்த வண்டியோட கோச் பொசிஷன் அது நம்பர் ஆஃப் கோச்சஸ். இன்னும் வண்டி இருக்க கரெக்டாக 2 மணி நேரம் இருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம புக்கிங்கில் போய் பார்த்தோம்னா கரண்ட் அவைலபிலிட்டி வந்து நம்ம ஸ்லீப்பருக்கு இன்னும் 80 சீட் இருக்குது, 3rd AC 192 சீட்டும், 2nd AC இன்னும் 40 சீட்டும் வேக்கண்ட் இருக்குது. இன்றைக்கி ஒரு சனிக்கிழமை தான், இருந்தாலுமே இந்த வண்டி இங்கிருந்து கிளம்பும் போது ரொம்ப ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கொல்லம் திருப்பதி மச்சிலிப்பட்டினம்னு போட்டிருக்கு. பட் திருப்பதி மச்சிலிப்பட்டினம் அந்த ட்ரெயின் நம்பர் சர்ச் பண்ணால் வரமாட்டேங்குது. ஸோ இந்த வண்டி ரேக் ஷேரிங் இருக்கா இல்லை ரேக் ஷேரிங் இல்லை, செப்பரேட்டாக கொல்லம் திருப்பதிக்கு தான் ஓடுதான்னு தெரியல. யாருக்கா தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கான லோக்கோ வந்துக்கிட்டு இருக்குங்க. WAP 4 தான் வருது. நமக்கான லோகோ வந்து அட்டாச் பண்ணியாச்சுங்க. WAP 4 அரக்கோணம் தான், கொல்லம்லேருந்து திருப்பதி வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து புல் பண்ணிட்டு போக போகுது. இதுக்கு லோகோ சேஞ்சோ லோகோ ரிவர்ஸலோ எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக வந்து WAP 4 அரக்கோணம் தான். வண்டி எடுக்க இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. ஜென்ரலில் எப்படி கூட்டம் நிரம்பி வழியுதுன்னு பார்க்க போகலாம் வாங்க. ஃபுல்லாக நீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி வண்டியும் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்ச மாதிரி ஒருத்தர் கூட இல்லை, சீட்டுக்கு ஒருத்தர் கூட இல்லை. லோகோ ஷாட் பார்த்துருப்பீங்க. இனி என்ன ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதா நம்ம வேலை, வண்டி எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஜேர்னி நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேன், இந்த வண்டியில் பேண்ட்ரி கார் வந்து அவைலபிள் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் ஃபுட்டு வாங்கினா வெளியே வாங்கிட்டு வந்துருங்க. பட் ஆன்போர்ட் கேட்ரிங் இ-கேட்ரிங் வந்து அவைலபிள் தான். டே டைம் ஓடக்கூடிய ட்ரெயின் தான், பட் இருந்தாலும் ஏன் கொடுக்கலன்னு தெரியல. டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம க்ளீனாக தொடச்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் நம்ம ஸ்லீப்பர் கோச்சுமே. ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் போய் பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. ஸ்லீப்பருமே சூப்பராக இருக்குது. நமக்கான சீட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சைட் லோவர் சீட் நம்பர் 15th இதுதான் நமக்கான சீட்டு. சூப்பராக இருக்குது. சார் இது கிடச்சிருந்ததுன்னா கொஞ்சம் ஓப்பன் விண்டோவாக இருந்திருக்கும். சரி கொஞ்சம் நேரம் இங்கே வந்து உட்காந்து பார்ப்போம், யாரும் வந்தாங்கன்னா எழுந்திரிச்சு நம்ம சீட் போய்க்கலாம், இல்லைனா இங்கே உட்காந்து வேண்டிதான். வாஷ் பேஷன் எல்லாமே வந்துட்டு க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தண்ணியுமே ப்ராப்பராக வருது, ஃபுல்லாக கழுவியிருக்காங்க இப்போ தான். ரெஸ்ட் ரூம் ஆல்சோ சூப்பராக இருக்குது, நல்லா நீட்டாக. உள்ள நான் சொன்ன மாதிரி ஆன்போர்ட் கேட்ரிங் எல்லாமே வருவாங்க. ஸோ வந்து ஃபுட்டுக்கு பிரச்சனையே இல்லைங்க. சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே சைட் அப்பருக்கு தனியாக எதுவும் கொடுக்கல சார்ஜிங் போர்ட்டு. இந்த சைடு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அந்த சைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோ நம்ம கோ பேசஞ்சர் சைட் அப்பரில் உள்ளவர் பார்த்தீங்கன்னா சேலமில் தாங்க போட் பண்ண போகிறாரு. ஸோ நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாம். இன்னொன்று தெரில, நடுவில் எங்கேயாச்சும் சப்போஸ் இப்போ கரண்ட் அவைலபிள் வச்சு புக் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். பட் நான் பார்க்கும்போது சேலமில் தான் காட்டுச்சு. ஆன் கொடுத்துட்டாங்க, இன்னும் சத்தமே கேட்கல. WAP 4 கரெக்டாக ஆன் டைமுக்கு நம்ம கொல்லம் ஜங்ஷன்லேருந்து நம்ம டிபார்ட் ஆகிட்டோங்க.
நம்ம இங்கே கொல்லம்லேருந்து ஆன் டைமுக்கு டிபார்ட் ஆகிட்டோம். நமக்கு நெக்ஸ்ட்டு ஹால்ட்டு பார்த்திங்கன்னா காயங்குளம் ஜங்ஷன் தாங்க. இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம வண்டிக்கு மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம இந்த ஜோலார்பேட் காட்பாடி செக்ஷன் இருக்குல்ல அதுக்கு தான் வந்துட்டு 130 தந்திருக்காங்க. மற்றபடி ஆவரேஜாக உங்களுக்கு எப்போ போல் ஒரு 110-100 அந்த மாதிரி தான் போவாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகிறாங்கன்ட்டு. நம்ம முதல் ஹால்ட்டான காயங்குளம் ஜங்ஷன் வந்திருக்கோங்க. கொஞ்சம் டிலேவோடு வந்திருக்கோம். க்ரௌடை பற்றி சொல்லணும்னா பெரிய அளவு க்ரௌடு இல்லை. கொல்லம்லேயே கொஞ்சம் தான் இருந்தாங்க, இங்கேயுமே கொஞ்சம் தான் க்ரௌடு இருந்தாங்க. இந்த காயங்குளம்லேருந்து 3 லைன் உங்களுக்கு பெரியவங்க, அதாவது இப்போ நம்ம வந்த லைன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரைட்டு கோட்டயம், லெஃப்ட் எடுத்திங்கன்னா வந்து அலப்புலா போகிறது. நம்ம வந்து கோட்டயம் வழியில் வந்து நம்ம இப்போ டைவெர்ட் ஆயிடுவோம். இப்போ நமக்கு இங்கேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டாப் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டு அந்த எர்ணாகுளம் பிஃபோர் இருக்கக்கூடிய ஸ்டாப் மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்டாப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டாப் கிட்ட இருக்கு. இதில் வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோங்க, அதாவது ரைட் லைன் எடுத்து போகிறோம். இதே இது இந்த லைனில் போனீங்கன்னா ஆலப்புழா போய் எர்ணாகுளம் வரும். மாவேலிக்கரா வந்திருக்கோம். மழை போட்டு பொழுதுன்னு பார்த்தா வெயில் தாங்க போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கு. வெயிலை பாருங்கள், போட்டு பொழந்து தள்ளிகிட்டு இருக்கு. Thank you.
செங்கனூர் வந்திருக்கோங்க. இங்கே வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து இங்கே இருக்குது இந்த வண்டிக்கு. மான்சூன் செமையாக இருக்குல்ல, நல்லா வெயில் பல்ல காட்டிட்டு. திருவள்ளா வந்திருக்கோங்க. கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் டிலே கூட தான் வந்திருக்கோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 831 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுதுங்க. இதை வந்துட்டு நம்ம எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோன்னா 16 மணி நேரம் 35 நிமிஷம் எடுத்துக்கிது வித் 17 ஹால்ட்டோட. இங்கேயும் ஓரளவு க்ரௌடு தான் ஏறியிருக்காங்க. நல்லா மழை வர போகுது, கருக்கில் பாருங்கள், செம்மையாக இருக்குது. வந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல குளிர் காற்று அடிக்குதுங்க, சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. மழையும் வரல, அப்படியே கருக்களோடு அப்படியே குளிர் காற்று அடிக்குது. பக்கத்துல இங்கேயும் நல்லா பெய்யுது நினைக்கிறேன்.
கோட்டயம் பார்த்தீங்கன்னா 17 நிமிஷம் வந்து நம்ம டிலேல வந்திருக்கோங்க. நம்ம வண்டியை பற்றி இன்னொரு குட்டி இன்ஃபர்மேஷன், இது வந்து பை வீக்லேயே ரன் ஆகுதுங்க. அதே இங்கே கொல்லம்ல வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே, ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அண்ட் சண்டே வந்து ரன் ஆகுது. மொத்த கூட்டமும் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் ஈரோட்டில் தான் போயிடும்னு நினைக்கிறேன். சரியான மழை பெஞ்சிட்ருக்கு, வெளியே நிற்கக்கூட முடியலங்க, அந்தளவுக்கு பெய்யுது. பட் செமையாக இருக்குது. நம்ம வண்டிக்கு ஸ்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொல்லம்ல எடுத்ததுக்கப்புறமே வந்து நிறையா ஸ்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காயங்குளம் ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு ரைட் எடுத்து அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி ஸ்டாப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம கோட்டயம் வந்திருக்கோம். கோட்டயம் கருத்து பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம். எர்ணாகுளம்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே ஆலுவா, திருச்சூர், பாலக்காடு போயிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹால்ட்டான கோயம்புத்தூர் ரீச் ஆயிடுவோம். அப்புறம் உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் திருப்பூர், ஈரோடு, சேலம், தென் காட்பாடி, சித்தூர், அப்புறம் வந்துட்டு பக்காலால் வந்துட்டு ஸ்டாப் கிடையாதுங்க. டேரெக்டாக வந்து நம்ம வந்து திருப்பதி தான். சார் நடுவில் ஜோலார்பேட்டை மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கேரளாக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஹால்ட்டுங்க எர்ணாகுளம் டவுன். அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு ஹால்ட்டு. கோட்டையமில் ஓரளவு தான் க்ரௌட் ஏறினாங்க. நம்ம பெட்டிலாம் நிறையவே இல்லைங்க, ஜாலியாக இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு. இதோ அங்கே கூட யாருமே இல்லை. ஸோ நல்லாயிருக்கு ட்ராவல் பண்ண. சரி சார், இந்த மாதிரி காலியான ஸ்லீப்பர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பருக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து 430 ரூபாங்க. இதுவே வந்து நீங்கள் தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணோன்னா 1160 ரூபா, செகண்ட் ஏசினா 1665 ரூபா, நீங்கள் ஜென்ரலாக ட்ராவல் பண்ணோன்னா 240 ரூபா தாங்க. ஏன்னா வந்து இது சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி கிடையாது, எக்ஸ்பிரஸ் தான். ஸோ வந்து 240 தான் கால் பண்ணுறாங்க. சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்தால் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எர்ணாகுளம் பக்கத்தில் வந்துட்டோம் கிட்டத்தட்ட. இங்கே தான் வந்து லஞ்ச் வந்து வாங்கணும். என்ன வாங்குறதுன்னு நான் டிசைட் பண்ணல. நான் என்ன வாங்குறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பா சூப்பராக இருக்குது, மழை பெஞ்சு ஃபுல்லாக நிறைஞ்சு போய். எர்ணாகுளம் கேபினில் சிக்னலுக்காக நிறுத்தியிருக்காங்க. இப்போ இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா எர்ணாகுளம் ஜங்ஷன் போயிடுங்க, ரைட் எடுத்தால் டவுனு.
இதோ அங்கே போகிற அந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் ஜங்ஷன் போகிறது. நம்ம இப்போ அப்படியே ரைட் எடுத்து நம்ம எர்ணாகுளம் டவுன் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக எர்ணாகுளம் டவுன் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட டிலேயில் வந்திருக்காங்க. போய் சாப்பாடு வாங்குறதுக்காக போயிட்டுருக்கேன். நல்ல க்ரௌடிங்க. என்ன பிரியாணி இருக்குது? சிக்கன் பிரியாணி. எவ்வளோ? 140. ஆக்சுவலாக சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கேன், 140 ரூபீஸ். உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்கிறேன். இங்கே நல்ல க்ரௌடு, நல்ல க்ரௌடு வந்து எர்ணாகுளமில் ஏறியிருக்காங்க. எப்பா நல்லா வண்டி வந்து ஓரளவு தான் ஃபுல்லாக இருக்குது. எப்பானா நீங்கள் வந்து பயந்துக்கு வேணாம், வண்டி இன்னுமே காலியாக தான் இருக்குது. பட் மற்ற ஸ்டேஷனை கம்பேர் பண்ணும்போது இங்கே இது வரைக்கும் வந்ததில் இப்போ இது கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. சாப்பாடு வாங்கியிருக்கேன், சாப்பிட்டதுக்கப்புறம் நான் வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நடுவில் ஆளுவா உடனே வந்துடும், சாப்பிட்டுட்டு இருந்தேனா சப்போஸ் அது ஜஸ்ட்டு கிளிப் மட்டும் தான் காட்டுவேன், அங்கே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆக்சுவலாக ஃபுட்டு வாங்கினது இதுதான். ஊறுகாய் பேக்கெட் கொடுத்துருக்காங்க, தேன் ஸ்பூன் இருக்குது. பிரியாணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஆஸ் யூஷுவல் கேரளா பிரியாணி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, பட் ரைஸ் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி ஃபீல். ஒரு 20 நிமிஷம் டிலேயில் நம்ம ஆளுவா வந்திருக்கோங்க. இந்த ஸ்டேஷன் வந்தாலே வந்து எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. 140 ஒர்த்து தான், ஓகே தான். ஏன்னா வெளியிலலாம் 200 ரூபா கிட்ட வரும் பிரியாணி, இது 140 ஒர்த்து தான். அரிசி மட்டும் கொஞ்சம் லைட்டாக வேகாத மாதிரி இருந்துச்சு, 90% வந்து 10% வேகாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி டேஸ்ட் குட். இங்கே பாட்னா எர்ணாகுளம் வந்துக்கிட்டு இருக்கு உள்ள. ખાલી રહેતા તો જલ્દી
பா மக்களே, வியூ மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, தரமா இருக்கு. இப்ப இங்க ஆப்போசிட்ல ஒரு ட்ரெயின் வந்தா சூப்பரா இருக்குல்ல. கைஸ், கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் திரிசூர் வந்திருக்காங்க. கொஞ்சம் டிலேவோட இங்கே க்ரௌட் ஓரளவு ஏறி இருக்காங்க. இனி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு லைன் பெரியும். அதாவது இப்போ நம்ம வந்த லைன் ஒன்று, நம்ம நேராக போனால் சொர்ணூர் போயிடுவோம், அதே லெஃப்ட் எடுத்தனா குருவாயூர் போயிடும். இந்த மாதிரி மூணு லைன் வந்துட்டு திரிசூர்லேருந்து பிரியுதுங்க. நெக்ஸ்ட்டு கால்ட்டு வந்துட்டு டைரெக்டாக பாலக்காடு தாங்க. ஒட்டப்பாலம் வந்து ஸ்டாப் கிடையாது. ஏன் கொடுக்கலன்னு தெரில, மற்ற வண்டிக்கெலாம் கொடுப்பாங்க, இந்த வண்டிக்கு தரல. நம்ம இனி வந்து என்ன பண்ணணும்னா, சொர்ணூர் கேபின்லேருந்து நம்ம ரைட் எடுத்துருவோம். ஆக்சுவலாக இப்போ வந்து ஷொர்ணூர் கேபின் கிட்டே வந்துட்டோங்க நம்ம.
இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ரைட் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு நமக்கு லெஃப்ட்லேருந்து வந்து கரிபத் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரைட்டு கட் அடிப்போம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ ட்ரெயின் வரப்போகுது இந்த லைனில். இங்கே பாருங்கள், இந்த ஃபேமிலி இங்கே நிற்கிறாங்க. ஸோ வந்து அவர் கூப்பிட்டு கிராஸ் மாறிட்டுருக்காரு. குழந்தைங்களாம் இருக்குது. ஸோ இப்படிலாம் பண்ணக்கூடாது. ட்ரெயின் எப்போ என்ன வேகத்தில் வரும்னு தெரியாதுங்க. பாருங்கள், இதெல்லாம் இப்படிலாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. கரிபத் போயாச்சு, பட் இன்னுமே எடுக்கல. ரீசன் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பாலக்காடுக்கு 4:52 தாங்க அரைவல் டைம். ஸோ வந்து எக்கச்சக்க டைம் இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம அங்கேயே நிற்கிறோம். ஆப்போசிட்டில் வந்துட்டு கோழிக்கோட் ட்ரிவாண்ட்ரம் ஜன்சதாப்தி வந்து ஷொர்ணூரில் வந்து கிளம்பியிருக்காப்புல. அது மறுபடியும் இதே மாதிரி கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரைட் அடிக்க முடியும். அதுக்கு நம்மளை ஃபஸ்ட்டு ரைட் விட்டால் நம்ம பாலக்காட்லேயாவது போய் கொண்டா வெயிட் பண்ணலாம். ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறது கூட ஓகே. இந்த மாதிரி பாருங்கள், வெயில் வேறு கொள்ளுது போட்டு. இந்த லைனில் போனோன்னா நம்ம வந்து ஷொர்ணூர் ஜங்ஷன் போயிடலாம். இந்த லெஃப்டில் போனோன்னா நான் இப்போ ரைட் எடுத்து ஒட்டப்பாலம், அதாவது பாலக்காடு போகிறதுக்காக இப்போ ரைட் திருப்பியிருக்கோம். வந்து பாலக்காடு டவுன் போற லைனுங்க. அப்படியே பொள்ளாச்சி போயிடும். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல் ரூட் வந்து வரப்போகுதுங்க. கோயம்புத்தூர் செக்ஷன், வளையார் கோவ் எல்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. அந்த சைட்லாம் நல்லா மழை வர்ற மாதிரி இருக்குங்க கிளைமேட் பார்க்குறதுக்கு. கோயம்புத்தூர் சைடு
இனிமே தான் அந்த பியூட்டிஃபுல் வாலையார் கவ் அந்த செக்ஷன் வந்து இனிமே தான் வரும். சூப்பராக இருக்கும் அப்படியே இந்த எல்எச்பியில் அப்படியே ட்ராவல் பண்ணுற அந்த கவ்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. நம்ம வண்டி வந்து எஸ்சிஆர்க்கு கீழே வருதுங்க, அதாவது சவுத் சென்ட்ரல் ரயில்வே அதுக்கு கீழே தான் வருது. அதே மாதிரி இது என்ன இதோட இனாகரல் டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்தே பாரத் இது எல்லாமே சேம் ஒரே நாள் தான் இனாகரல் பண்ணாங்க. மார்ச் மாதம் இந்த வருஷம் தான் வந்துட்டு இனாகரல் பண்ணாங்க. இனாகரல் பண்ண பிறந்தே வந்துட்டு இப்போ வரைக்கும் ஓவர் க்ரௌடாலாம் போகிறதில்ல, ஒரு ஆவரேஜான க்ரௌடில் தான் போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் அண்ட் ஈரோடு திருப்பூர் இங்கே தான் வந்துட்டு ஓவர் போர்டிங் வந்துட்டு அதிகமாக இருக்கும். நான் சார்ட் வேகன்சி கூட பார்த்தேன், எல்லாம் போர்ட் பண்ணுறவங்க ஃபுல்லாக கோயம்புத்தூர் திருப்பூர் தான். க்ரூ சேஞ்ச் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனில் தாங்க நடக்க போகுது. டிடி சொன்னால் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் எங்கே சேஞ்சிங்கிட்டு, கோயம்புத்தூர் வரைக்கும் தானே வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். எல்பி ஏஎல்பி கார்டு இவங்க தெரில, இல்லை மொத்த க்ரூவுமே வந்துட்டு கோயம்புத்தூரில் சேஞ்ச் பண்ணுவாங்களா அது எனக்கு கரெக்டாக தெரில. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது பாருங்களாம் வீடு. அப்படியே அந்த மதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 10 தென்னை மரம் 20 தென்னை மரம் நிற்கும் போல். கைஸ் ஏதோ எமர்ஜென்சி பிரேக் போட்டிருக்காங்க, என்னென்னு தெரில. செயின் புல்லிங் தான் நினைக்கிறேன். ஏரிக்கு வந்து வந்துட்டுருக்காரு. இப்போ அந்த F1 தான் பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து எரிஞ்சிட்ருக்கு, ஸோ அதில் தான் யாரோ புல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு செயின் புல்லிங் தாங்க, எங்கன்னா அந்த S1 தான். என்னென்னா ஒரு குழந்த தான் வந்து பிடிச்சி இழுத்துருக்கு. அதை பிடிக்கிற அளவுக்காங்க பார்த்துட்ருக்கீங்க. இத்தனை பேர்த்த கஷ்டப்படுத்திட்டு அவர் பாவம் அங்கேருந்து வராரு, இவர் பாவம் இங்கேருந்து காட்டுக்குள்ள நடந்து வராரு. அதெல்லாம் பிடிச்சி இழுக்கிற அளவுக்குலாம் வச்சுக்கக்கூடாது, அதெல்லாம் சொல்லித்தரணும். இல்லைனா அது பக்கம் போகாமல் பிடிச்சிக்கணும். ஒரு எமர்ஜென்சிக்கு பிடிச்சி இழுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ எல்லோரும் அது வந்து பார்த்துருக்க, வீடியோ பார்த்துருக்கோம் தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஜஸ்ட்டு ஒரு விளையாட்டு போக்கு இல்லை. இப்போ இதனால் இங்கே வந்து 1.5 மணி நேரம் வந்துட்டு நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு மட்டும் அந்த இஷ்யூ வராது, நமக்கு பின்னாடி வர வண்டி லேட்டாகும். ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். குழந்தைங்களெல்லாம் அதுக்கிட்ட கை வைக்க விடக்கூடாது. என்ன சொல்கிறேன்னு தெரில. Thank you.
கோயம்புத்தூர்ல வந்து 5th பிளாட்ஃபார்முக்குள்ள அரைவ் ஆயிட்டு இருக்குங்க. ஒரு 8 நிமிஷம் வந்து டிலேவாக நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்திருக்கோங்க. இது வரைக்கும் வந்த ஸ்டேஷன்லேயே வச்சு கோயம்புத்தூரில் தான் க்ரௌடு வந்து அதிகமாக ஏறியிருக்காங்க, க்ரௌடு இறங்கவும் செஞ்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் டின்னர் ஆப்ஷன் வந்து கோயம்புத்தூரில் பார்த்தாலும் ஓகே, திருப்பூரில் பார்த்தாலும் ஓகே, ஈரோட்டில் பார்த்தாலும் ஓகே, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து திருப்பூரில் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ திருப்பூர் போய் தான் ஃபுட்டு வந்து கலெக்ட் பண்ணணும். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ஒரு சுயநலம் இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு வந்துட்டு அது என்னென்னா, கோயம்புத்தூர்லேருந்து பர்ஃபெக்டாக ஒரு டைமிங்க்கு நைட்டு வந்து திருப்பதி போகிறதுக்கு ஒரு வண்டி இல்லைங்க, வண்டி எடுத்துட்டாங்க அதுக்குள்ளே. சரி வாங்க உள்ளே போய் சொல்கிறேன். அது என்ன எனக்கு வந்து ஒரு சுயநலம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதி கனெக்ட் பண்ணுறதுக்கு மார்னிங் இன்டர்சிட்டி விட்டால் நைட்டு வந்துட்டு பர்ஃபெக்ட் டைமிங்கில் ஒரு ட்ரெயின் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. அதாவது சீட்டும் கிடைக்கிற மாதிரி இந்த ட்ரெயின் வந்து நமக்கு சீட்டும் கிடச்சிரும். நமக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் டு திருப்பதிக்கே தனி கோட்டா வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஈஸியாக நமக்கு சீட் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, நீங்கள் ஈவினிங் ஒரு 6:30 இங்கே டின்னர்லாம் கட்டிட்டு ஏறினீங்கன்னா மார்னிங் ஒரு 3:30 அங்கே போயிட்டு நீங்கள் திருப்பதியில் இறங்கலாம். ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரிப்பாக இருக்கும் இந்த ட்ரெயின் வந்துட்டு நமக்கு. ஸோ ரெகுலராக விட்டாங்கன்னா நமக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you.
திருப்பூர் கிட்ட வந்துட்டோங்க. கொஞ்சம் டிலேவாக தான் வந்திருக்கோம். இப்போ தான் வந்து நான் ஃபுட்டு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தியா, இ கேட்ரிங்கில். இப்போ தான் கால் பண்ணாங்க டோர்கிட்ட வந்து நிற்க சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா போன வாட்டி வந்து ஒரு டைம் ரொம்ப அவதிப்பட்டேன், ஒரு ஸ்டேஷனில் காசை கட்டிட்டு ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. அதனால் கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்துருந்தேன். ஸோ வந்து டோர்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். திருப்பூரில் வாங்கினதுக்கப்புறம் ஃபுட் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபுட்டு வந்து திருப்பூரில் வாங்கியாச்சு. அவ்வளோதான், ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் தான் ஹால்ட்டு. உடனே வந்து எடுத்துட்டாங்க. நான் போயிட்டு ஃபுட்டு சாப்பிட்றேன். இந்த நடுவில் ரெண்டு வந்தே பாரத் வரும், சென்னை வந்தே பாரத்தும் பெங்களூர் வந்தே பாரத்தும். முடிஞ்சால் அதை கவர் பண்ணுறேன், கவர் பண்ணிட்டு சாப்பிட்றேன். இல்லை சாப்பிட்டுட்டு கவர் பண்ணுறேன். ஃபுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன், நான் வந்து ஒரு சிக்கன் எம்டி பிரியாணி தான் போட்டிருந்தேன். 200 ருபீஸ் ப்ரைஸுக்கு ஒர்த்தா என்னென்னு பார்க்கலாம். ஃபுட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நம்ம பெங்களூர் வந்தே பாரத், தென் வந்து ஜன்சதாப்தி, தென் உதய், எல்லாமே வந்து இப்போ தான் கிராஸ் ஆகி போச்சு நான் சாப்பிட்ற கேப்பில். ஃபுட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா 200 ரூபாய் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபுட்டு ரொம்ப 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 ஆவரேஜாக இருந்துச்சு. நான் தூக்கி பேச விரும்பலை, சீரியஸாக ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. நான் மதியம் சாப்பிட்ட எர்ணாகுளம்ல வாங்கின அந்த பிரியாணியை விட இது வந்து 50% தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. மற்றபடி சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, வயிறு ஏதோ கொஞ்சம் நிறைஞ்சது, அவ்வளோதான். இனி ஈரோடு வரப்போதிப்போம். ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஈரோட்டில் ஒரு டீ குடிச்சிட்டு நான் தூங்க போயிடுவேன். ரீசன் பார்த்தீங்கன்னா, மார்னிங் 3:20 திருப்பதி கொண்டு போய் விட்டுருவாங்க. ஏன்னா இப்போ தூங்கினா தான் ஒரு 4 ஹவர்ஸாவது தூங்க முடியும். ஏன்னா நாளைக்கு வந்துட்டு வேறு ஒரு ட்ராவல் நான் பண்ணணும். அது பிளாக் கிடையாது, பட் அது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ட்ராவல், அது ஷார்ட்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ ஈரோடு வந்ததுக்கப்புறம் ஈரோடு அரைவல் பார்த்துட்டு ஈரோட்டில் ஒரு கப் டீ குடிச்சிட்டு போய் தூங்க போயிட்டு மார்னிங் உங்களை திருப்பதியில் இல்லைனா சித்தூரில் மீட் பண்ணுறேன். ஈரோட்டில் வந்து நல்ல க்ரௌட் வந்து ஏறுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் ஏர்லியாகவே வந்துட்டோங்க. அப்படியே போய் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குத்தூக்கத்துக்கு போவோம். இனி நமக்கு ஆஸ் யூஸ்வல் அதே ஹால்ட்டுங்க, சேலம், ஜோலார்பேட், காட்பாடி, அதுக்கப்புறம் வந்துட்டு சித்தூர். பக்கால வந்து ஸ்டாப் வந்து கொடுக்கல இந்த வண்டிக்கு. சித்தூருக்கு அப்புறம் டேரெக்டாக திருப்பி தான் வெஸ்ட் கோஸ்ட் அரைவ் ஆயிருக்குங்க. நல்ல கூட்டம். ஆனால் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் வந்து பெரிய அளவு கூட்டம் இல்லை. இதில் பாருங்கள் செம்ம கூட்டம், ஜென்ரலாக அப்படியே நிரம்பி வழியுது. எதுக்கு நான் சீக்கிரம் தூங்க போகணும்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து திருப்பதியிலேருந்து கோயம்புத்தூர் வரதுக்கு வந்து நான் கேரளா எக்ஸ்பிரஸில் தான் புக் பண்ணியிருக்கேன். அதில் வேறு லோவர் பர்த்து கிடச்சிருக்கு. அப்பர் கிடச்சிருந்தா கூட பேசாமல் தூங்கிடலாம், லோவர் கிடச்சிருக்கு. எப்படியும் ஜென்ரல் மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ஆக்கப்பி பண்ணிடுவாங்க, அதனால் அதில் தூங்கவே முடியாது. ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் பேக்லாம் வச்சுட்டு. ஸோ இப்போ நான் தூங்கினா தான் நாளைக்கு வந்து கொஞ்சம் முடிச்சிருக்க முடியும். அதனால தான் ஈரோட்டை வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நான் அப்போவே சொன்னேன் போய் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு. ஹீரோ டிபார்ச்சர் பார்த்துட்டு நான் தூங்குறேன். தூங்கினதுக்கப்புறம் மார்னிங் திருப்பதியில் பார்ப்போம். அங்கே வெஸ்ட் கோஸ்ட்டும் கிளம்பியாச்சு, நம்மளும் கிளம்பியாச்சு.
20 மினிட்ஸ் தூங்கினங்க. ஒரு நல்ல தூக்கமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி ஃபீலு. முழிச்சு பார்த்தா சேலம் கிட்ட தான் வந்திருந்தோம். வேரிஸ் மே ட்ரெயினில் பார்த்தா சரி எதுக்கு மிஸ் பண்ணும், ஸ்டேஷனை கவர் பண்ணலான்னு நினச்சி வந்துட்டாங்க. ஒரு நல்ல தூக்கம். சேலமில் வந்து ஒரு நல்ல க்ரௌடு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஜென்ரலுக்கும் சரி ரிசர்வேஷனுக்கும் சரி நல்ல க்ரௌட் வந்து போட் பண்ணுறாங்க. இறங்குறவங்களுமே நிறைய பேர் இறங்கியிருக்காங்க. இன்னொன்று வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு, அதாவது ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி தான் டிலே. இப்படியே போகிறத பார்த்தா நமக்கு ரொம்ப பிஃபோரில் கொண்டு போய் திருப்பதி விட்டுருவாங்க போல். ஓகேங்க, இனி இங்கே வண்டி கிளம்பிட்டோம். இன்னும் கிளம்புன மாதிரி இல்லை. நான் போயிட்டு சீட்டில் உட்காடுறேன். சேலம் டிபார்ச்சர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே குட் நைட்டை போடுறேன். எந்திரிக்கிற இடத்துல குட் மார்னிங் போடுறேன். இதை தானே ஈரோட்லேயும் சொன்னீங்க கேட்டிங்கன்னா இப்போ உண்மையாலுமே குட் நைட்டுங்க. டாட்டா. கைஸ் டைம் 2 மணி ஆச்சு. காட்பாடி வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் டிலே. ஆக்சுவலாக நல்ல தூக்கங்க. சேலமுக்கு அப்புறம் எப்படி காட்பாடி வந்துச்சுனே தெரில. மணி பார்த்தா எந்திச்சு பார்த்தா 2 மணி. நான் பயின்ட்டேன், என்னடா திருப்பதி வந்து நின்றுட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சி பயின்ட்டேன். அப்புறம் தான் போர்டை உத்து பார்த்தா காட்பாடின்னு தெரியுது. ஓகே, இன்னும் எடுக்கல. வண்டி வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. தெரில ஆப்போசிட்டாக வண்டி கிராசிங் வந்துகிட்டு இருக்கான்ட்டு. ஏற்காடு எக்ஸ்பிரஸ் அரைவ் ஆகிட்டு இருக்குங்க. ஈரோடு டு சென்னை சென்ட்ரல். அங்கே பார்த்தீங்கன்னா தன்பாத் அலப்பி கிளம்பியிருக்கு. சபரி எக்ஸ்பிரஸ் வந்து லைனில் இருக்குங்க. அதனால தான் வந்துட்டு நம்மளை நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த வண்டி ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கேன். அது வந்து சிங்கிள் ட்ராக்கு உங்களுக்கு திருப்பதி வரைக்கும். சபரி வந்துட்டான் 3rd platformல. ஸோ நம்ம வண்டியை வந்து இப்போ எடுத்துருவாங்க. ஓகே மக்களே, இனி வந்து காட்பாடியிலேருந்து வெளியே போகணும். லைட்டாக போய் மறுபடியும் கண்ணை மூடி தூங்குறேன். தென் நம்ம திருப்பதியில் மீட் பண்ணலாம். மணி வந்து 3 ஆகுது. சிண்டம்பள்ளின்னு ஒரு ஸ்டேஷனில் நிற்கிறோம். ரீசன் பார்த்தீங்கன்னா ஹவுரா எஸ்எம்பிடி பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு கிராசிங். செம்ம டிலே. திருப்பதிக்கு எப்போ போய் சேர போகிறாங்கன்னு தெரியல. இல்லை நடுவில் வேறு ஏதாவது கிராசிங் வராமல் இருந்தால் சரி. எனக்கு என்னென்னா, எனக்கு நான் திருப்பி திருப்பதிலேருந்து கோயம்புத்தூர் போகணும். அதுக்கு வந்து நான் கேரளா எக்ஸ்பிரஸில் புக் பண்ணியிருக்கேன். அந்த வண்டியை மிஸ் பண்ணி கொண்டு வர பயமாக இருக்கு.
சித்தூர் 1.5 மணி நேரம் வந்துட்டு டிலேல வந்திருக்கும். இங்கே நிறுத்தினதை விட இனி பக்கல்லா ஜங்ஷன் நடுவில் இருக்குது, அங்கே நமக்கு வந்து ஹால்ட் கிடையாது. ஆப்போசிட்டில் வேறு ஏதாவது வந்து நம்மளை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஹால்ட்டு டிலே தானு சொல்லிட்டு அவ்வளோதான் கதை கந்தல். டைமிங் நல்லா விளாடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பதி வெஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த சந்திரகிரி ஹால்ட்டில் வந்துட்டு போட்டாங்க, ஏன்னா இது கற்றா திருநெல்வேலி வந்துட்டு வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ டைம் 4:10, நமக்கு 4:40 அங்கே ட்ரெயின். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கேரளா எக்ஸ்பிரஸ் பிஃபோரில் வந்துக்கிட்டு இருக்கான். கேரளா எக்ஸ்பிரஸில் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனோடனே ஆல்டர்னேட்டிவ் பிளான் எதுவுமே நான் போடலை. சப்போஸ் லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியல. என்றைக்கும் சீக்கிரம் வரேன், ஈவன் லேட் பண்ணியிருக்கான். எப்போவும் லேட்டாக வரேன், கேரளா எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டான். சரி, அவன் ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வருவான்னு நினச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. சந்திரகிரியிலேருந்து டிபார்ட் ஆயாச்சுங்க வண்டி. இனி நமக்கு நெக்ஸ்ட்டு டேரெக்டாக திருப்பதி தான். நடுவில் ஃபுல்லாக சிங்கிள் லைன் தான், ஸோ வந்து எந்த கிராசிங் வரக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்மளை வெயிட்டிங்கில் போட மாட்டாங்க. பட் என்னென்னா, பிளாட்ஃபார்மில் இறங்கி உடனே கேரளா எக்ஸ்பிரஸ் நிற்கிற பிளாட்ஃபார்முக்கு ஓடணும், அதுதான் இப்போ பெரிய டாஸ்க்கு. இல்லைனா அவன் வெளியே வந்துடுவான்னு நினைக்கிறோம். உள்ளே போவோம், வெளியே வரக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். நம்ம அடுத்து போக வேண்டிய கேரளா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இருக்குது திருப்பதிக்கு. நம்ம கொல்லம் எக்ஸ்பிரஸ் ஆல்மோஸ்ட் அரைவ் ஆகிட்டுருக்கு. எப்பா சாமி லேட்டு பாருங்கள், 1.5 மணி நேரம் லேட்டுங்க. எப்பா வச்சு செஞ்சுட்டடா, வச்சு செஞ்சுட்டடா. கைஸ், கேரளா எக்ஸ்பிரஸ் வந்து 3rd பிளாட்ஃபார்ம் வந்துட்டுருக்கு. ஸோ போயிட்டுருக்கேன், உள்ள அரைவ் ஆயிடுச்சு. நம்ம கொல்லம் எக்ஸ்பிரஸை பற்றி இந்த கேரளா எக்ஸ்பிரஸில் போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். வந்து இறங்கணுன்னா பாருங்களேன், கேரளா எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு. நம்ம நேரம் இன்றைக்கி லேட்டாக வந்திருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் ரேணி கொண்டாலும் நிறுத்தியிருக்காங்க, இல்லைனா அவ்வளோதான். கேரளா எக்ஸ்பிரஸில் வந்து காட்பாடியில் இறங்கிட்டேங்க. ஒரு வேற ஒரு பிளான் இருக்குது, அதை நான் சொல்கிறேருங்க. இன்னும் நான் கொல்லமுடைய ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸே நான் சொல்லலை, வாங்க கொஞ்சம் தள்ளி போய் எங்கேயும் பேசும். காட்பாடி வந்து இறங்கிட்டேன், அது என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். நம்ம கொல்லம் திருப்பதி எக்ஸ்பிரஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ட்ரெயினுடைய டைமிங் வந்து சேலம் வரைக்கும் பக்காவாக கொண்டு வந்தாங்க, காட்பாடிக்கு கொஞ்சம் டிலேவாக வந்துச்சு. நான் சரி ஸ்லாக் டைம் எக்கச்சக்க ஸ்லாக் டைம் இருக்குது, கொஞ்சம் ஆன் டைமுக்காக போயிடுவாங்கன்னு நினச்சேன். பட் வந்து 1.5 மணி நேரம் கிட்டே வந்துட்டு டிலே ஆயிடுச்சுங்க நமக்கு திருப்பதி போகிறதுக்கு. எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை, பட் அதுவும் பிரச்சனை தான். எனக்கு என்ன, அடுத்து வந்து நான் கேரளா எக்ஸ்பிரஸில் கோயம்புத்தூர் போகிறதுக்காக போட்டிருந்தேன், அது வந்து 4:45 அதுவும் எடுத்துருவான். இவன் நம்மால் போனது 4:45, நம்ம நேரம்
கேரளா எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் டிலேல வந்துச்சு, 10 நிமிஷம் டிலேல வந்துச்சு. அதனால் அதை பிடிச்சி நான் காட்பாடி வந்துட்டேன். கோயம்புத்தூர் தான் டிக்கெட் போட்டிருந்தேன், பட் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், ஸோ உள்ளே உட்காந்து சாப்பிடவே முடியாது. ஸ்லீப்பரில் ரொம்ப 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 ஸ்மெல் வந்துச்சு. ஸோ என்ன பண்ணால், டக்குன்னு கரண்ட் அவைலபிலிட்டி கோவையில் பார்த்தேன், இருந்துச்சு, 2 சீட் இருந்துச்சு, டக்குன்னு அதில் புக் பண்ணிட்டு காட்பாடியில் இறங்கிட்டேன். இன்னும் அந்த வண்டி வந்து 8 மணிக்கு வரும், மணி பார்த்தீங்கன்னா இப்போ 7 மணி ஆகுது. மற்றபடி கொல்லம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் பற்றி சொல்லணும்னா பக்காவான வண்டிங்க அது. நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இவங்களுக்குலாம் வந்துட்டு சூப்பரான வண்டி திருப்பதி வரதுக்கு. கேரளாலேருந்துமே வந்துட்டு நிறைய பேர் வராங்க, பட் இந்த வண்டிக்கு அதிக டிமாண்ட்னு பார்த்தா நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் இங்கே மட்டும்தான் அதிக டிமாண்ட் இருக்குது. இனி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாள் வாரத்தில் விடலாம். இன்னொரு ஒப்பீனியன் என்னென்னா, கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு செப்பரேட்டாக திருப்பதிக்குன்னு ஒரு ட்ரெயின் வந்து விட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. நிறையா பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். மற்றபடி கொல்லம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா ரொம்ப ஜாலியாக ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண ரூட்டு தாறுமாறாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த விளாக் கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே உங்கள் கருத்தை கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.